ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எப்படி ஒரு பெஸ்ட்டான ஏசி வாங்குறதுன்றது பார்க்கலாம். நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோன்னா கேமரா, டிஸ்பிளே, பேட்டரிலாம் பார்த்து வாங்குவோம். இப்போ ஃபஸ்ட் டைமே ஏசி வாங்கும்போது எந்த ஸ்பெக்கெல்லாம் கவனித்து வாங்கணுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஏசியை எந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்றத சூஸ் பண்ணிக்கணும். அந்த ரூமுடைய சைஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ரூம் 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் ரூம் 150 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் 1.5 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்களது ஒரு லார்ஜ் சைஸ் ரூமாக இருந்தால், அதாவது 150 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் நீங்கள் 210 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பார்க்கலாம். 3-star ஏசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். 5-star ஏசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3-star கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 5000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 3-star ஏசி அண்ட் 5-star ஏசி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே சேமாக தாங்க இருக்கும். ஆனுவல் பவர் கன்சப்ஷன் வைஸ் ரெண்டுமே மாறும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எல்ஜி நியூ ஏசி லான்ச் பண்ணாங்க. எல்ஜி 110 3-star லான்ச் பண்ணாங்க. சேம் டைம் 110 5-star வந்து லான்ச் பண்ணாங்க. எல்ஜியோட 110 3-star ஏசி பர் இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 642 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். அதே எல்ஜி 110 5-star ஏசி பர் இயருக்கு 521 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இது ரெண்டுக்கு பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 121 யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க பர் இயருக்கு. ஒரு வருஷத்துக்கு 121 யூனிட்ஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. 3-star அண்ட் 5-star இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டான ஏசி தாங்க. நீங்கள் ஒரு 5000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்கன்னா ஆனுவல் பவர் கன்சப்ஷன் வைஸ் 120 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ரன் ஆகும் 5-star ஏசியில். இதுவே நீங்கள் 3-star ஏசி வாங்கும்போது 120 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ரன் ஆகும். நெக்ஸ்ட் இன்வெர்ட்டர் ஏசியா நான் இன்வெர்ட்டர் ஏசியா, இந்த வார்த்தையை கிட்டே நிறைய பேர் கன்ஃபியூஸ் வராங்க. நான் இன்வெர்ட்டர் ஏசி, அந்த நான் இன்வெர்ட்டர் வார்த்தையை நீங்கள் மறந்துருங்க. ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே இன்வெர்ட்டர் ஏசி தான். நான் இன்வெர்ட்டர் எல்லாமே பழைய மாடல், அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. இன்வெர்ட்டர் ஏசினா என்ன பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்சியூம் பண்ணும். அது எப்படி லோ பவர் கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து கூலிங் ஆச்சுன்னா அந்த இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். மறுபடியும் அந்த நம்ம ரூம் டெம்பரேச்சர் எப்போ கம்மியாகதோ அப்போ அந்த இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகும், அப்போ ஏசி வந்து ரன் ஆகும். இதாங்க ஸ்மால் கான்செப்ட் தான். இன்வெர்ட்டர் தான் பெஸ்ட். ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா அது 2-way சிங்ஸாக 4-way சிங்ஸாக பார்க்கலாம். 2-way சிங்ஸ்னா அப் டவுன் மட்டும் தான் இருக்கும், 4-way சிங்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்கும். நீங்கள் 4-way சிங்ஸ் வாங்க மட்டும் தான் நீங்கள் ஏசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்குங்க. அதனால் நீங்கள் 4-way சிங்ஸ் இருக்கிற மாதிரி ஏசி யூஸ் வந்துவாங்க. அடுத்து காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதர் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். எதனால் காப்பர் கண்டென்சர் மெட்டீரியல் வந்து வாங்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுதான் லோ பவர் கன்சியூம் பண்ணணும். காப்பருடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி, தண்ணி பட்டால் தூர் பிடிக்காது. காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணுறதுனால ஏசியோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும், ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். நெக்ஸ்ட் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி பார்த்துவாங்க. ஏன்னா ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம ஃபில்டரை ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டை ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும். இப்போ வர எல்லா ஏசிலையும் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஏசி வாங்கும்போது அந்த ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்கா கேட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷன் அதிகமாக இருக்கும், பவர் ஃப்ளக்ஷன் கம்மியாக இருக்கும், கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க பிராண்ட் சைட்லேருந்து இன்பில்டாகவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி குத்துந்தாங்கன்னா நம்ம ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷன் எப்படி இருந்தாலும் சரி ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம். என்ன தான் இடி மின்னல் வச்சாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எதுவுமே ஆகாது. இந்த ஏசிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், வாரண்டி பற்றி பார்க்கலாம். எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி கொடுப்பாங்க, சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கணும், கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி இருக்கணும், பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி இருக்கணும். பிசிபி வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் தர மாட்டாங்க, ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் தருவாங்க. எதனால் பிசிபிக்கு வாரண்டி வேணும் பார்த்தீங்கன்னா, பிசிபிக்கு எதனால் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஏசி எந்த ப்ரைஸ்க்கு வாங்குறோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து 20%லேருந்து 50% வரை செலவாகும். அதனால தான் பிசிபிக்கு வாரண்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒய்ஃபை, நீங்கள் வாங்க போகிற ஏசியில் ஒய்ஃபை இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒய்ஃபை தேவைப்பட்டால் நீங்கள் ஒய்ஃபை இருக்க மாதிரி ஏசி வந்து வாங்கிக்கலாம். ஒய்ஃபை தேவையில்லைனா நீங்கள் ஒய்ஃபை இல்லாத ஏசி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏசி கம்மியான விலைக்கு வாங்குறோமா அதிகமான விலைக்கு வாங்குறோமான்றது கிடையாதுங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த ஏசி வேல்யூவா ஒர்த்தான்றதை பார்த்து தான் கண்டிப்பாக வாங்கணும். இப்போ நம்ம ஓவரால் என்ன டேர்ம்ஸ்லாம் பார்த்துருக்கோன்றது பார்க்கலாம். இன்வெர்ட்டர் ஏசி, 4-way ஸ்விங், 100% காப்பர் கண்டென்சர், ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன், ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன், வாரண்டி டீடைல்ஸ், ஒய்ஃபை வந்து பார்த்துருக்கோம். இந்த எல்லா டேர்ம்ஸ்லுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஏசி எது பார்த்தீங்கன்னா பேனாசனிக் தாங்க. ஏன்னா பேனாசனிக் தான் ஒய்ஃபை சப்போர்ட்டுக்கு அவங்களோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க, அவுட்டோர் யூனிட்க்கு 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க பேனாசனிக். செகண்ட் பிளேஸில், தேர்ட் பிளேஸில் எந்த பிராண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்ஜி அண்ட் கேரியர். எல்ஜி அண்ட் கேரியர் இந்த ரெண்டு இயர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கிடையாது. இல்லை ஒய்ஃபை சப்போர்ட்லாம் தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்ஜி அண்ட் கேரியர் வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஒய்ஃபை சப்போர்ட் வேணுன்றவங்க பேனாசானிக் ஏசி வந்து தாராளமாக வாங்கலாம். பேனாசானிக், எல்ஜி, கேரியர் இது மூணுத்தில் எந்த ஏசி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனாசானிக் ஏசி தாங்க. ஏன்னா அவங்க வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எல்ஜி, தேர்ட் கேரியர். இந்த மூணு ஏசிக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இந்த ஏசியை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த ஏசிக்கான அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும், நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.